பிரச்சாரத்தில் எனக்கு முக்கிய பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அதற்காக நான் செல்கிறேன். தமிழகத்தில் தேர்தலை வெற்றிகரமாக நடத்திவிட்டு இன்று தெலுங்கானாவில் தேர்தலுக்கு செல்கிறேன். பல தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் தெலுங்கானா மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன். அந்த மக்களும் என் மீது மிக அபரிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எப்படி என்னை அக்கா என்று அழைப்பார்களோ அதே போல் கவர்னர் என்பதை தாண்டி என்னை பெண்கள் அக்கா என்று தான் அழைப்பார்கள். ஆக அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக எப்படி ஒரு முன்னேற்றம் தடைபட்டதோ அதையெல்லாம் இல்லாமல் ஒரு மாநில அரசு தடைப்பட்ட மத்திய அரசிடம் ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமையால் மிகுந்த பல திட்டங்கள் அங்கே தடைப்பட்டது. இன்று நடப்பது பாராளுமன்ற தேர்தல். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மிக அதிகமாக உதவிகளை செய்து கொண்டிருப்பதைப் போலவே தெலுங்கானாவில் இந்த தேர்தலுக்கு முன்னாலே பல கோடி, 1000 கோடி கணக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள். பல வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல வளர்ச்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறை பிரதமராக வர வேண்டும். அதற்கு தெலுங்கானாவின் பங்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் தெலுங்கானாவிற்கு நான் பிரச்சாரத்திற்கு செல்கிறேன். இல்லை, தமிழகத்திற்கு நிதியும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது. நீதி இருப்பதனால்தான் தமிழக மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், நீங்கள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசின் திட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஸ்டாலின் இன்று குற்றம் சாட்டும் அதே ஸ்டாலின் கட்சி விபி சிங் முதல் மன்மோகன் சிங் வரை மத்தியில் அவர்கள் ஆண்டு ஏறக்குறைய 5 அமைச்சர்களை கொண்டு அவர்கள் கொடுத்த திட்டங்களை விட தமிழகத்திற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். அது சென்னை விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், திருச்சி விமான நிலைய விரிவாக்கமாக இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்களாக மருத்துவமனை, முதியவர்களுக்கு என்று மருத்துவமனை இந்தியாவிலேயே 2 இடங்களில் தான் மத்திய அரசு திறந்தது. அதில் ஒன்று சென்னையில் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் உயர்கல்வி மருத்துவமனைகள் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி எல்லா இடங்களிலும் சுமார் 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அதிகமாக உயர் மருத்துவ கல்வி, எப்படி கிராமங்களுக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டும், செல்ல வேண்டும் என்ற வகையில் ஆக பல மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது இவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருப்பதை விட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிக அதிகமாகவே தமிழகத்திற்கு நீதி வழங்கியிருக்கிறார்கள் என்பது உண்மை. நிதியை பொறுத்த மட்டில் இது ஒரு வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், அதற்கு என்று எப்படி கணக்கிடுவது என்று ஒரு கணக்கீடு இருக்கிறது. அந்த கணக்கீடின்படி நம் வெள்ள நிவாரணத்திற்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், பேரிடர் நிவாரணத்திலிருந்து எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற கணக்கீட்டின்படி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நீதியும் கிடைத்திருக்கிறது, நிதியும் கிடைத்திருக்கிறது. ஸ்டாலின் இதை ஏதோ பொத்தாம் பொதுவாக தொடர்ந்து குற்றம் சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மத்தியில் நல்லாட்சி நடந்து மறுபடியும் நல்லாட்சி வர இருக்கிறது, அதை பொறுத்து கொள்ளாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். அவருக்கு எப்படி தெரியும், ஏதோ அவங்க உட்காந்து எண்ணினாங்களா இல்லைன்னா எப்படி சொல்கிறாங்க? அதனால் சும்மா இவங்களாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை விட்டு அவர்கள் பரவ விட்டு கொண்டிருக்க, சிதம்பரம் மாதிரி. சிதம்பரமும் அதான் சொல்கிறாரு, ஏதோ 2 கட்ட தேர்தல், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்ததை போல சொல்லி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் காங்கிரஸை விட ஸ்டாலின் அதில் உரிமை கொண்டாடுகிறார். ஆக நீங்கள் என்ன உரிமை, இதே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, நீங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கட்டும், ஏறக்குறைய இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் நீங்கள், இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் வந்திருக்குதா? ஆக இதற்கு முன்னால் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தீர்கள், என்ன வளர்ச்சியை கொண்டது? இதே சிதம்பரம் இத்தனை ஆண்டு காலம் நிதியமைச்சராக இருந்து குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தால் சொல்லட்டும். ஆக அவர்கள் ஆட்சி செய்யும் போது தமிழகத்தை முற்றிலுமாக மறந்தவர்கள் இன்று சொல்கிறார்கள். 2 ஃபேஸ் தேர்தலிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக முன்னணியில் இருக்கிறார். இவங்களுக்கு எப்படி தெரியும், ஆக இவங்க பின்னணியில் இருக்காங்க சொன்னால் நாங்கள் முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக எங்களால் சொல்ல முடியும். அதனால் அவர்கள் இன்று தோல்வி பயத்தினால் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம்.
மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல இந்த நாடு ஒரு வலிமையான பிரதமரை கொண்டிருக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஒரு பிரதமர் கொண்டிருக்க கூடாது, முழுவதுமாக வலிமையான பிரதமர் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அந்த வலிமையான பிரதமரை கொடுக்க முடியும், வலிமையான பாரதத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். இவர்களெல்லாம் பிரிவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து சொல்ல முடியும், பிளவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும். அவர்கள் ஏற்கனவே கேரளாவில் என்ன நடக்குது, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படி இவங்க ஒற்றுமையாக இந்தி கூட்டணியை கொண்டு அவங்க முன்னிறுத்துவார்கள்? இன்னைக்கு பிரியங்கா காந்தி பினராயி விஜயனை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள்லாம் எப்படி ஒன்றா இருந்து எப்படி ஒன்றா ஆட்சி நடத்துவீங்க? அதனால் மக்களுக்கு நன்றாக தெரிந்தவர்களால் எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது என்பது. இல்லை, எதிர்கட்சி ரெண்டு பேர் மேலேயும் தான் அவர்கள் கருத்து கேட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தி பேசினதும் தப்பு அப்படின்னு அவர்கள் அவங்க கட்சி தலைவர்கள்ட்டே கருத்து கேட்டிருக்கிறாங்க, பாஜக கட்சி தலைவர்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறாங்க. அல்ல, எப்படி ஒருதலை பட்சமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எந்த வெறுப்பு அரசியல் வேண்டுமென்றே வெறுப்பு அரசியல்னு நீங்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய முயற்சிக்கிறீர்கள். அவர் எந்த வெறுப்பையும் சொல்லவில்லை. அவர் இன்னும் சொல்ல போனால் 15.2016 2020 வரை இதுவரை எந்த பிரதமரும் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்காத 15 சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் என்று, அது நான் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தனால எனக்கு தெரியும், சிறுபான்மை மக்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து ஸ்காலர்ஷிப்லேருந்து சிறுபான்மை மக்களை உயர்த்துவதில் இதுவரை எந்த பிரதமரும் பாடுபடாத அளவிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி பாடுபட்டு இருக்கிறார். அதை பொறுத்துக்கொள்ளாமல் இவர்கள் நான் இன்னைக்கு கூட விவாதம் செய்யலாம், சிறுபான்மை மக்களுக்கு யார் அதிகம் உதவி செய்திருக்கிறார்கள், அவர் முன்னேற்றத்திற்கு யார் அதிகம் பாடுபட்டிருக்கிறார்கள் என்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். இதை பொறுத்து கொள்ளாமல் இன்று தோல்வி பயத்தினால் எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். இல்லை, அது தேர்தல் கமிஷன் அதை இப்போ அப்படி பார்த்தா நான் தமிழகத்தில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், தமிழ்நாட்டில் பல வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது என்று ஆளும் கட்சி அதற்கு செவி சாய்க்கவே மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் மாநில தேர்தல் ஆணையம் ஒரு பட்சமாக செயல்படுதுன்னு சொல்ல முடியுமா? ஆக அந்தந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகளின் முடிவு, நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் தேர்தல் அதிகாரிகள் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அரசியல் அவசியம் கிடையாது என்பதை தான் சொல்கிறேன். இல்லை, அது மணிப்பூரில் வந்து இன்னும் சொல்லப்போனால் அங்கே தேர்தல் சுமூகமாக நடைபெற்று இருக்கிறது. அங்கே இன்னும் மணிப்பூர் பிரச்சனை இன்னை நேற்று பிரச்சனை இல்லை, மணிப்பூர் பிரச்சனையில் பல உள் விவகாரங்கள் இருக்கிறது, இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவரின் ஆசையும், யாருக்கும் எங்கேயும் கலவரம் இருக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லை. ஆனால் கலவரத்தை அரசியலாக்கும் எண்ணத்தில் எதிர்கட்சிகள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் எனது கருத்து.